Welcome to Marvelous Light. ஆச்சரியமான ஒளிக்கு உங்களை வரவேற்கிறோம். The Bible says God has called us out of darkness into His marvelous light. அந்தகார இருளில் இருந்த நம்மை தேவன் தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்திருக்கிறார் என்று பரிசுத்த வேதாகமும் சொல்கிறது. The Bible says that the entrance of God's word brings light. தேவனுடைய வசனத்தின் பிரசித்தம் நமக்குள் வெளிச்சம் தருகிறது என்று வேதாகமும் சொல்கிறது. Today we're continuing our study in the book of Ephesians chapter 2. எபேசியர் இரண்டாம் நிருபத்திலிருந்து நாம் படித்துக் கொண்டிருக்கும் பாடத்தை இன்றைக்கும் தொடருகிறோம். Verse 8 says, "For by grace you've been saved through faith, and that is not of yourself, it's the gift of God." கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று எட்டாம் வசனம் சொல்கிறது. Verse 9 says, "It's not of works, lest anyone should boast." ஒருவனும் மேன்மை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினால் உண்டாயிராமல் கிருபையினாலே உண்டாயிருக்கிறது என்று ஒன்பதாம் வசனம் சொல்கிறது. So the Bible is telling us we're saved by grace, not by work. ஆகவே பரிசுத்த வேதம் நாம் கிரியைகளினாலே அல்ல கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்கிறது. But listen to what the next verse says. ஆனாலும் அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை கவனமாய் கேளுங்கள். Verse 10 says, "For we are His workmanship, created in Christ Jesus for good works that God has prepared beforehand that we should walk in them." ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம், அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். So God saved us without us doing any work. ஆகவே நாம் ஒன்றுமே நற்கிரியைகள் என்று செய்யாமல் இருக்கும் பொழுதே தேவன் நம்மை ரட்சித்தார். We're saved only by the grace of God. தேவ கிருபையின் மூலம் மாத்திரம் தான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். But in our last session we discovered that the grace of God works inside us. ஆனாலும் இந்த தேவ கிருபை நமக்குள்ளே இருந்து கிரியையை நடப்பிக்கிறதாய் இருக்கிறது என்பதை கடந்த பகுதியிலே நாம் கவனித்தோம். The grace of God motivates us and empowers us to do the will of God. தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு தேவனுடைய கிருபை தான் நம்மை ஊக்குவித்து செய்து முடிக்க வேண்டிய வல்லமையினால் சாரமேற்றுகிறது. So verses 8 and 9 tell us we're not saved by works. 8ம் 9ம் வசனங்கள் சொல்லுகிறபடி நாம் கிரியைகளினால் ரட்சிக்கப்படவில்லை. But verse 10 says we are saved for good works. ஆனால் 10ம் வசனமோ நற்கிரியைகளை செய்வதற்காகத்தான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று வாசிக்கிறோம். And these are good works that God has foreordained that we should walk in them. இந்த நற்கிரியைகள் எல்லாம் இவைகளிலே நாம் நடக்கும்படி முன்னதாகவே தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். That means that every person has been called by God for good works that he's planned. அப்படி என்றால் ஒவ்வொருவரும் தேவன் அவரவர்களுக்கென்று திட்டமிட்டு வைத்திருக்கும் நற்கிரியைகளிலே நடக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். When we call on the name of Jesus and we're saved. நாம் இயேசுவின் நாமத்தை நோக்கி கூப்பிடும் பொழுது ரட்சிக்கப்படுகிறோம். His precious blood cleanses us. விலையேறப்பட்ட இயேசுவின் சிறுதத்தம் நம்மை கழுவி சுத்தம் பண்ணுகிறது. The spirit of the living God comes to live inside us. ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே தங்கி வாசம் பண்ணும்படி வருகிறார். We're made new creation. நாம் புது சிருஷ்டியாய் மாறுகிறோம். We're not made to just sit and do nothing. ஒன்றுமில்லாமல் சும்மா உட்கார்ந்திருப்பதற்காக நாம் இப்படி கொண்டு வரப்படவில்லை. We're a new creation in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் புது சிருஷ்டிகளாய் இருக்கிறோம். Verse 10 says we're created for good works. 10ஆம் வசனம் சொல்கிறது நற்கிரியைகளை செய்வதற்கென்றே நாம் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோமாம். We don't have to try to dream up a good work to do. என்ன நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்பதற்காக நல்ல கனவுகளை காண எந்த முயற்சியும் எடுக்க பிரயாசப்பட வேண்டிய அவசியம் இல்லை. God has foreordained good works. என்னென்ன நற்கிரியைகளை செய்யும்படி நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை தேவன் முன்னமே ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டார். He's already planned good works for every person to do. ஒவ்வொருவரும் எப்படிப்பட்ட நற்கரியங்களை செய்து முடிக்க வேண்டும் என்று அவர் முன்னமே ஏற்கனவே திட்டமிட்டு வைத்திருக்கிறார். So we're not saved by our works, but we're saved for good works. நம்முடைய கிரியைகளின் மூலம் நாம் ரட்சிக்கப்படாமல் நற்கரியங்களை செய்வதற்காகவே ரட்சிப்படைந்திருக்கிறோம். The real grace of God will work in us like grace worked in the Apostle Paul. உண்மையான தேவ கிருபையானது எப்படி அப்போஸ்தலனாய பவுல் அடியாருக்குள்ள இருந்து கிரியை நடப்பித்ததோ அதை போலதான் நமக்குள்ளும் இருந்து கிரியை செய்கிறதா இருக்கும். Paul said, "I outlabored all the other apostles." மற்ற அப்போஸ்தலர்கள் எல்லாரை பார்க்கிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன் என்று பவுல் அடியார் சொல்லுகிறார். But it wasn't me, it was the grace of God working in me.
ஆயினும் எனக்குள்ளே இருந்த தேவ கிருபையே அப்படி செய்தது, நான் அல்ல என்று சொல்லுகிறார். In Titus chapter 3 verse 5. தீத்து 3 அதிகாரம் 5 வசனத்திலே we're told again we're not saved by any works that we've done. நான் செய்த எந்த நற்கிரியைகளின் நிமித்தமும் நாம் ரட்சிக்கப்படவில்லை என்பதை மீண்டுமாக அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். But in verse 7 it says that we're justified by the grace of God. ஆனாலும் தேவ கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை 7 வசனத்தின் மூலம் அறிந்து கொள்கிறோம். So whoever believes in Jesus is justified by the grace of God. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கிறவர்கள் யாராயிருந்தாலும் தேவ கிருபையினால் அவர்கள் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். Without works. எந்த கிரியைகளும் அதற்கு தேவையே இல்லை. After Paul establishes that we're justified without works. எந்த கிரியைகளும் இல்லாமலேயே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை பவுலடியார் விளக்கி சொன்ன பின்பு only by faith in the Lord Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கிற விசுவாசத்தின் மூலம் மாத்திரமே இவைகளை அடைய முடிகிறது என்று வர்ணிக்கிறார். Then he says in Titus 3 verse 8. பின்பு தீத்து 3 அதிகாரம் 8 வசனத்திலே மேற்கொண்டு சொல்லுகிறார். I want you to affirm constantly that those who have believed in God should be careful to maintain good works. These things are good and profitable to men. இந்த வார்த்தை உண்மையுள்ளது. என்னவென்றால் தேவனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாய் இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏனென்றால் இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமுமாய் இருக்கின்றன. The believer who's been justified, நீதிமானாக்கப்பட்ட விசுவாசி must be careful to maintain good works in his life. தன்னுடைய வாழ்க்கையிலே நற்கிரியைகளை செய்கிறதிலே தொடர்ந்து முனைந்திருப்பதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். If we are really abiding in Christ, he will be stirring our heart. உண்மையாகவே நாம் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறவர்களாய் இருப்போமானால் நம்முடைய இருதயத்துக்குள்ளே அவர் தொடர்ந்து ஒரு நல்ல ஏவுதலின் ஊக்கத்தை கொடுத்துக் கொண்டே இருப்பார். If we are walking with God and reading the Bible, he will be talking to us. தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களாக வேதத்தை வாசிக்கிறவர்களாய் நாம் இருக்கும் பொழுது உண்மையாகவே நம்மோடு கூட ஒரு உறவாடி பேசிக்கொண்டே இருப்பார். By his spirit inside us, God will be communicating to us his desires and motivating us. நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தம்முடைய ஆவியின் மூலம் அவருடைய விருப்பங்களை அவருடைய உள்நோக்கங்களை நமக்குள்ளே எடுத்து சொல்லிக் கொண்டே ஊக்குவித்துக் கொண்டிருப்பார். God will motivate us to manifest good works. நற்கிரியைகளை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்று தேவன் நம்மை உற்சாகப்படுத்தி ஊக்குவிப்பார். These good works are the expression of the love of God that's in our heart. நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய தேவனுடைய அன்பின் வெளிப்பாடுகளாகவே இந்த நற்கிரியைகள் அமையும். The Holy Spirit will show us the desires of God. தேவன் என்னென்ன விருப்பங்களை உடையவராய் இருக்கிறார் என்பதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுவார். He will lead us and motivate us and empower us. அவர் நம்மை வழிநடத்துவார், உற்சாகப்படுத்தி ஊக்குவிப்பார், செய்து முடிப்பதற்கு வேண்டிய வல்லமையினால் சாரமேற்றுவார். We can be sensitive to the Holy Spirit and respond, or we can resist the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலை உணர்ந்து கொண்டு அதற்கு இசைந்து விட்டு கொடுக்கக்கூடிய அளவுக்கு நாம் மென்மையான உணர்வுள்ளவர்களாகவும் இருக்க முடியும். இல்லாவிட்டால் அந்த ஏவுதலை அடக்கி அதை நிராகரித்து உதாசீனம் பள்ளிவிடவும் முடியும். That's why the Bible tells us that we who have believed should be careful to maintain good works. ஆகவேதான் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற நாம் நற்கிரியைகளை செய்கிறதில் ஜாக்கிரதையும் கவனமாய் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. Be careful that we don't become lazy. நாம் சோம்பேறிகளாய் மாறிவிடாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். Be careful that we don't become dull of hearing. நாம் கேட்கிறதிலே மந்தமுள்ளவர்களாய் மாறி போகாதபடிக்கு கவனமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். Be careful that we don't lose the love of God in our heart. நம்முடைய இருதயத்தில் இருக்கும் தேவனுடைய அன்பை பறிகொடுத்து இழந்து போக கூடாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். We should maintain a flow of good works in our life. நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நற்கிரியைகள் என்னாலும் பாய்ந்து வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கும் அளவுக்கு நம்மை ஜாக்கிரதையோடு காத்துக்கொள்ள வேண்டும். As we walk close to the Lord Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டு அவரோடு நெருங்கி சஞ்சரிக்கும் போது listening to his spirit on the inside உள்ளே இருக்கும் அவருடைய ஆவியின் குரலுக்கு செவி கொடுக்க வேண்டும். And obeying his word வார்த்தைக்கு கீழ்ப்படிதல்
He will show us the good work that He has foreordained. அப்பொழுது நமக்கென்று எப்படிப்பட்ட நற்கரியைகளை அவர் முன்னமே ஆயத்தம் பண்ணியிருக்கிறாரோ அவைகளை தெளிவாக காண்பிப்பார். God has good works planned for you to do. நீங்கள் செய்து முடிக்க வேண்டும் என்று தேவன் நற்கரியைகளை முன்னமே உங்களுக்காக திட்டமிட்டு வைத்திருக்கிறார். God has created you with unique talents and abilities and gifts. மிகவும் தனித்தன்மை வாய்ந்த தாளந்துகள், ஆற்றல்கள், ஈவுகள் இவைகளினால் தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். His grace is given to you to transform you into the image of Jesus. இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாக உங்களை மறுரூப மாற்றமடைய செய்வதற்காகவே அவருடைய கிருபை உங்களுக்குள் அருளப்பட்டிருக்கிறது. And in a very unique way, the Lord Jesus Christ will manifest His good works through you. மிகவும் விசேஷமான ரீதியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய நற்கிரியைகளை உங்கள் மூலம் வெளிப்படுத்துவார். God has placed you where you are in life. வாழ்க்கையிலே இப்பொழுது நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அங்கே தேவன் தான் உங்களை வைத்திருக்கிறார். So that you can shine forth the grace of God through good works. ஆகவே நீங்கள் இருக்கிற இடத்தில் செய்கிற நற்கிரியைகளின் மூலம் தேவனுடைய கிருபையை வெளிச்சமாய் உங்கள் வாழ்வில் இருந்து பிரகாசிக்க முடியும். Jesus said, "Let your good works shine like light before men." உங்களுடைய நற்கிரியைகள் மனுஷர்களுக்கு முன்பாக வெளிச்சமாய் பிரகாசிக்க கடவது. They will see the good works and they will glorify your Father in heaven. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது என்று சொல்கிறார். When we allow the Holy Spirit to move us to do the good works of God. தேவனுடைய நற்கிரியைகளை நாம் செய்யும்படி பரிசுத்த ஆவியானவர் நம்மை இயக்குவதற்கு நாம் அனுமதிக்கும் போது The Bible says these good works are good and they're profitable for men. வேதம் சொல்கிறது இந்த நற்கிரியைகள் மனுஷருக்கு நன்மையும் பிரயோஜனமும் ஆனவைகள். Not only do the good works glorify God, but they bring a blessing to the person that does the good works. நற்கிரியைகள் தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகிறதோடு மாத்திரம் நின்று விடாமல் யார் நற்கிரியைகளை செய்கிறார்களோ அவர்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் பேர் ஆசீர்வாதமாக அமைகிறது. That's another reason why you and I should be careful to maintain good works. நற்கிரியைகளை செய்கிறதிலே நீங்களும் நானும் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டியதற்கான மற்றொரு காரணம் இதுவாகவே அமைகிறது. Proverbs 11:17. நீதிமொழிகள் 11 அதிகாரத்தின் 17 வசனம். Says the merciful man does good to his own soul. இரக்கமுள்ளவன் தன் சொந்த ஆத்துமாவுக்கே நன்மை செய்கிறான். When we show acts of mercy, God says we're doing good to our own soul. இரக்கமுள்ள ஒரு செய்கையை மற்றவர்களுக்கு இரங்கி செய்யும் பொழுது தேவன் சொல்கிறார் உண்மையாகவே உங்கள் சொந்த ஆத்துமாவுக்கு நீங்கள் அப்பொழுது நன்மை செய்து கொள்கிறீர்கள். The Lord Jesus said in Matthew chapter 5 verse 7. மத்தேயு 5 அதிகாரம் 7 வசனத்தில் கர்த்தராகிய இயேசு சொல்கிறார் Blessed are the merciful for they shall obtain mercy. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். God has more blessings to give you. உங்களுக்கு கொடுப்பதற்காக தேவனிடத்திலே இன்னும் ஏராளமான ஆசீர்வாதங்கள் மிகுதியாய் இருக்கின்றன. He has more mercy to give you. உங்களுக்கு கொடுக்க இரக்கம் இடத்தில் இன்னும் அதிகமாய் இருக்கிறது. But when we give out mercy, then we receive the more that God has for us. ஆனாலும் மற்றவர்களுக்கு நாம் அதிகமான இரக்கத்தை கொடுக்கும் பொழுதுதான் தேவன் நமக்காக வைத்திருக்கும் கூடுதலான இரக்கத்தை அதிகமாய் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். Proverbs 11:25. நீதிமொழிகள் 11:25 சொல்கிறது Says the person that waters will also be watered. எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் என்று வாசிக்கிறோம். You see how important it is to maintain good works. நற்கிரியைகளை செய்வதிலே நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது எவ்வளவு அவசியமாகிறது என்பதை இங்கே பார்க்க வேண்டும். We are what we are by the grace of God. நாம் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறோம். The mercy of God is how we receive. நாம் பெற்றுக்கொண்டதெல்லாம் தேவனுடைய இரக்கத்தினால்தான். But when we respond to the Holy Spirit and we release good works to others. அதே நேரத்தில் பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதலுக்கு இணங்கி இசைந்து மற்றவர்களுக்கு நன்மை செய்ய விட்டு கொடுக்கும் போது When we water others, God waters us. மற்றவர்களுக்கு நாம் நீர் பாய்ச்சும் பொழுது தேவன் நமக்கும் தண்ணீர் பாய்ச்சுகிறார். When we're merciful with good works to others, God's more merciful to us. மற்றவர்களுக்கு செய்கிற நற்கிரியைகளின் மூலம் பிறருக்கு நாம் இரக்கம் காட்டும் பொழுது தேவன் அதிகமான இரக்கத்தை நமக்கு காண்பிக்கிறார். I'll share a dream that I had recently. சமீபத்திலே நான் கண்ட ஒரு சொப்பனத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். It will illustrate this point.
இந்த குறிப்பை அது திருஷ்டாந்தப்படுத்தி உங்களுக்கு தெளிவுபட காண்பிக்கும். The Bible says that God speaks to us through dreams and visions. தேவன் சொப்பனங்கள் மூலமாக தரிசனங்கள் மூலமாக நம்மோடு கூட பேசுகிறார் என்று வேதம் சொல்கிறது. In the book of Job we're told that God instructs us in the night through a dream. ராத்சாமங்களிலே உண்டாகிற ராத் தரிசனங்களின் மூலம் தேவன் நமக்கு புத்திமதியை சொல்லி வழிகாட்டுகிறார் என்று யோபுவின் புத்தகத்தில் வாசிக்கிறோம். In Acts chapter 2 we're told that when God pours out his spirit there'll be dreams and visions. தேவன் தம்முடைய ஆவியை பொழிந்தருளும் பொழுது சொப்பனங்களும் தரிசனங்களும் உண்டாகும் என்பதை அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரத்திலே வாசித்தறிகிறோம். So I had a recent prophetic dream. ஆகவே சமீபத்திலே ஒரு தீர்க்கதரிசன ரீதியிலான சொப்பனத்தை கண்டேன். In this dream I was in a group of about 40 or 50 Christians. அந்த சொப்பனத்திலே ஒரு 40-50 கிறிஸ்தவர்கள் இருக்கிற ஒரு குழுவிலே நானும் இருக்கிறேன். We were in a very pleasant setting outdoors. எல்லாமே இனிமையான பிரியமான ஒரு அமைப்பிலே அந்த சூழலில் நாங்கள் இருக்கிறோம். We were all enjoying fellowship with each other. ஒருவரோடு ஒருவர் அன்பின் ஐக்கியத்திலே மகிழ்ந்து கலிகூர்ந்து கொண்டிருந்தோம். We were all well fed and well clothed. வேண்டிய அளவுக்கு ஆகாரம் எங்களுக்கு நிரம்ப கிடைத்தது. நல்ல முறையில் வஸ்திரத்தை தரித்துக் கொள்ளும் பாக்கியமும் கிடைத்திருந்தது. And also all of us Christians had received good Bible teaching. அதோடு கூட நாங்கள் கிறிஸ்தவர்களாய் இருந்தபடியினால் அனைவருக்கும் வேண்டிய நல்ல வேதாகம போதனையும் குறைவில்லாமல் கிடைத்திருந்தது. We were happy and encouraged in the Lord. நாங்கள் கர்த்தருக்குள்ளே மிகவும் சந்தோஷமாய் மகிழ்ந்து கலிகூர்ந்து உற்சாகமுடையவர்களாய் இருந்தோம். And then a tall man who had spiritual authority approached our group. அப்பொழுது ஆவிக்குரிய அதிகாரம் உடையவராய் இருந்த ஒரு உயரமான மனிதர் நாங்கள் இருந்த குழுவை வந்து சேர்ந்தார். I didn't know until after I woke up that that man was the Lord Jesus. நான் கண் விழித்து எழும்புவதற்கு முன்பு வரை வந்த அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துதான் என்பதை உணராமல் இருந்தேன். But in the dream I was not allowed to know who he was. ஆனாலும் அந்த சொப்பனத்தில் அவர் யார் என்பது அறிந்து கொள்ள அனுமதிக்கப்படவில்லை. He came and explained to our group about a woman who was in need. அவர் வந்து தேவையிலே தவித்துக் கொண்டிருந்த ஒரு பெண்ணின் நிலைமையை குறித்து எங்கள் குழுவோடு பகிர்ந்து கொண்டார். As he began to describe this woman and her situation, I could see it with a vision. அந்த ஸ்திரீயை குறித்தும் அவள் இருந்த இக்கட்டான நிலைமையை குறித்தும் அவர் விவரித்து சொல்லும் பொழுதே என்னால் அதை தரிசனத்திலே முழுவதும் அறிந்து கொள்ள முடிந்தது. This man said, far out in the desert, there's a single mother and she's stranded. அவர் சொன்னார், தூரத்தில் வனாந்தரத்தில் உள் கானகத்துக்குள்ளே தனித்து விடப்பட்டவளாய் ஒரு தாய் மிகவும் வேதனையோடு தவித்துக் கொண்டிருக்கிறாள். He said she's very discouraged and she's weak. மிகவும் பலவீனமடைந்தவளாய் அதைரியப்பட்டு சோர்ந்து போனவளாய் முடங்கி கிடக்கிறாள் என்றார். She's barely holding on to her faith. அவள் எப்படியோ கஷ்டப்பட்டு தன் விசுவாசத்தை பிடித்து போராடி கொண்டிருக்கிறாள். And this man had a letter in his hand. இந்த மனிதர் தன் கரத்திலே ஒரு கடிதத்தை வைத்திருந்தார். He said someone needs to take this letter to the woman in the desert. வனாந்தரத்திலே முடங்கி போராடி கொண்டிருக்கிற அந்த பெண்ணுக்கு யாராவது இந்த கடிதத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். When he said that we all had understanding. அவர் அதை சொன்ன உடனே நாங்கள் எல்லாரும் அதை நன்றாய் புரிந்துகொண்டோம். We understood her desperate need. அவளுடைய தவிர்க்க முடியாத தேவையின் தவிப்பை நாங்கள் அறிந்து உணர்ந்து புரிந்து கொண்டோம். Somehow we all knew also that it was a long lonely journey. ஆனாலும் அதே நேரத்தில் அவள் இருக்கிற இடம் வரைக்கும் போய் சேர வேண்டுமானால் அது ஒரு தொலைதூர நீண்ட நேர தனிமையின் பயணமாக இருக்கும் என்பதையும் அறிந்து கொண்டோம். Whoever went would go by themselves. யார் அங்கே போக வேண்டியதா இருந்தாலும் சரி அவர்கள் மட்டும் தனியாகத்தான் அங்கே போக வேண்டும். It would be a hard journey. அது ஒரு கடினமான பயணமா இருக்கும். So I looked around and no one volunteered. சுற்றிமுற்றும் பார்த்தேன், ஒருவரும் நான் போகிறேன் என்று தானாக சொல்லி முன்வரவில்லை. So I held up my hand and I said I'll go. ஆகவே நான் என் கையை உயர்த்தி நான் போகிறேன் என்று முன்வந்தேன். The man handed me the letter. அந்த மனிதர் தன் கரத்தில் வைத்திருந்த கடிதத்தை என்னிடத்தில் கொடுத்தார். And I set off into the desert. நான் அந்த வனாந்தர பாதைக்குள்ளாக பயணத்தை தொடங்கினேன். Walking on a small footpath. அந்த ஒற்றையடி பாதையிலே என்னுடைய காலடிகளை பதித்து நடக்க ஆரம்பித்தேன். Up and down hills. மேலும் கீழுமான ஏறி இறங்கின மலை குன்று போன்ற பகுதிகளுக்குள் கடந்து சென்றேன். Through a dry, bleak, hot desert. உச்சி வெயிலிலே சுட்டரிக்கும் தகனிக்கும் சூரிய வெப்பத்திலே காய்ந்த வனாந்தரத்தின் பாலைவன பகுதிக்குள் பயணித்தேன்.
As I went, I told myself this will be a long, difficult journey. போகும்பொழுதே இது ஒரு நீண்ட தொலைதூர கடினமான வழி பிரயாணம் என்று எனக்குள் நான் சொல்லிக் கொண்டேன். But that woman needs help. ஆனாலும் அந்த ஸ்திரீக்கு என்னுடைய உதவி கட்டாயம் தேவை. So I kept going. ஆகவே நான் தொடர்ந்து போய்கொண்டே இருந்தேன். And after quite a while in my journey, என்னுடைய பயணத்தில் கொஞ்ச தூரம் நான் போன பின்பு, I came up over a hill. ஒரு மலைக்குன்றின் மேல் உச்சிக்கு ஏறினேன். When I got to the top of the hill and I looked over, மலைக்குன்றின் உச்சிக்குள் வந்ததும் அங்கிருந்து நான் கீழே பார்த்தபோது, I saw the most stunningly beautiful sight before me. என் கண்களுக்கு முன்பாக மிகவும் பிரமிக்க வைக்கக்கூடிய அழகான ஒரு காட்சியை நான் கண்டேன். It was no longer desert. அதற்கு பின்பது வனாந்தரமாய் இருக்கவில்லை. It was the most beautiful, fantastic scene I'd ever seen. இதுவரை நான் கண்டிராத கண்கொள்ளா பிரமிப்பூட்டும் கொள்ளை காட்சியாய் அது என் கண்களுக்கு விருந்து படைத்தது. I saw a waterfall and beautiful plants and a stream. அழகான நீர்வீழ்ச்சிகள், மிகவும் இனிமையான செடி வகைகள், நீரோடைகள், இவைகளை எல்லாம் நான் பார்த்து வியந்தேன். The beauty was so much it took my breath away. அதனுடைய அழகு எப்படி இருந்தது என்றால் என்னையே அது கொள்ளை கொண்டு விட்டது. And I was feeling of exhilaration. என்னுடைய உள்ளத்தின் உணர்வின் மகிழ்ச்சி புலகாங்கிதம் அடைய வைத்தது. I was absolutely shocked at how beautiful this was. இதனுடைய அழகு இவ்வளவு மேன்மையும் வனப்புமாய் இருக்கிறதே என்று உண்மையாகவே முழுவதும் அதிர்ச்சி அடைந்து விட்டேன். In one moment I was energized. ஒரு சனப்பொழுதுக்குள்ளாக ஒரு புதிய தெம்பு என்னை ஆட்கொண்டது. And filled with great joy. மிகுந்த மகிழ்ச்சியினால் நிரப்பப்பட்டேன். And I thought about the people that didn't volunteer. முன்வர தங்களை ஒப்பு கொடுக்காமல் இருந்த அந்த மக்கள் இப்பொழுது என் மனதிலே வந்தார்கள். I thought I should go back and tell them they should come this way. எப்படியாவது அவர்களும் இந்த வழியாக வந்து இதை பார்க்க வேண்டுமே என்று போய் அவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று எனக்குள் நினைத்தேன். They thought they were in a nice place. ஒரு அருமையான இடத்தில் பத்திரமாய் பாதுகாப்பாய் தாங்கள் இருக்கிறோம் என்றுதான் அந்த கூட்டத்தார் எல்லாரும் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். But compared to what I was seeing, they were in a place like dirt. ஆனால் நான் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த இடத்தின் காட்சியோடு ஒப்பிட்டு பார்த்தால் அவர்கள் இருக்கிற இடத்தை ஒரு குப்பை மேடாகத்தான் கருதுவேன். But a voice told me, no, you cannot go back. ஆனாலும் என்னோடு பேசின அந்த குரல், இல்லை, நீ திரும்பி போக முடியாது என்று சொல்லிவிட்டது. There's no time. திரும்பி போவதற்கு சமயமில்லை. Go forward. முன்னே போ. So I went forward into the beautiful paradise. அழகான பரதேசுவுக்குள்ளாக நான் முன்னேறி சென்றேன். The dream ended. கனவு முடிந்தது. When I woke up, the Lord began to speak to me. கண் விழித்து எழுந்ததும் கர்த்தரோடு கூட பேச ஆரம்பித்தார். He said, "We know love because I laid down my life for the sheep." கர்த்தர் சொன்னார், "என் ஜீவனையே நான் கொடுத்ததன் மூலம் என் ஆடுகளுக்காக எவ்வளவு அன்பாய் இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்தி காண்பித்தேன்." And those who will be my bride, they shall lay down their life also. என் மனவாட்டியாக இருக்கிறவர்களும் கூட தாங்களும் தங்கள் ஜீவனை கொடுக்க வேண்டும். Those people who would not lay down their life out of love. அன்பின் அதிகரிப்பு நிமித்தம் ஜீவனை கொடுக்க மனதாயிராமல் பின்தேங்கி கிடக்கிற அந்த மக்கள், they have judged themselves unworthy of this beauty. இந்த பிரமிப்பூட்டும் பரதேசின் வனப்புக்கு தாங்கள் அபாத்திரர் என்று தாங்களே அவர்கள் நியாயம் தீர்த்து கொண்டார்கள். But those who will lay down their life out of love. ஆனால் அன்பின் நிமித்தம் தங்கள் ஜீவனை கொடுக்க முன்வந்தவர்களோ, they'll serve me and serve others out of love. எனக்கும் மற்றவர்களுக்கும் அன்பினால் தான் அவர்கள் சேவை செய்கிறார்கள். It may look like a long desert journey to them. பார்ப்பதற்கு வேண்டுமானால் அவர்களுக்கு முன்பாக ஒரு நீண்ட தொலைதூர பாலைவன பயணம் போல் காட்சி அளிக்கலாம். But I will surprise them and show them the beauty of Christ. ஆனாலும் கிறிஸ்துவின் அழகை திடீரென்று அவர்களுக்கு காண்பித்தவர்களை நான் ஆச்சரியத்தில் ஆழ்த்தி விடுவேன். I will open up heavenly realms to them right here on earth. இந்த பூமியில இருக்கும் பொழுதே அவர்களுக்காக பரலோக மண்டலங்களை நான் திறந்து கொடுப்பேன். Then the Lord reminded me of the scripture. அதற்கு பின்புதான் கர்த்தர் எனக்கு இந்த வசனத்தை நினைவுபடுத்தினார். He said, whoever loves his life will lose it. தன் ஜீவனை நேசிக்கிறவன் அதை இழந்து போவான். But whoever will lose his life for my sake will find it. ஆயிலும் என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறன் எவனோ அவன் அதை கண்டடைவான். He will keep it for eternal life. அவன் நித்திய ஜீவனுக்காக அதை தக்க வைத்துக் கொள்ளுவான். In Romans 12, the Bible also says this. ரோமர் 12 அதிகாரத்தில் பரிசுத்த வேதம் இப்படியும் சொல்லுகிறது.
We should offer our bodies a living sacrifice. நாம் நம்முடைய சரீரங்களை ஜீவபலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும். That's our reasonable service to God. இதுவே நாம் தேவனுக்கு செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனையாகும். 1 John 3:16. 1 யோவான் 3:16. Here's how we know what love is. அன்பு என்ன என்பதை இப்படித்தான் நாம் அறிந்திருக்கிறோம். He laid down his life. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு என்னதென்று நாம் அறிந்திருக்கிறோம். We also ought to lay down our lives for the brethren. நாமும் கூட நம்முடைய சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். For the Bible says that good works are profitable. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது நற்கிரியைகள் பிரயோஜனம் உள்ளவைகள். We should be careful to maintain good works. நற்கிரியைகளை செய்கிறதிலே நாம் ஜாக்கிரதையுள்ளவர்களாய் தொடர வேண்டும். When we hear God calling us to lay down our life, we should say yes. ஜீவனை கொடுக்க முன்வருவாயா என்று தேவன் நம்மை அழைக்கும் பொழுது சரி ஆண்டவரே வருகிறேன் என்று நாம் இசைவு தெரிவிக்க வேண்டும். When the Holy Spirit stirs our heart to sacrifice, we should say yes. பலி செலுத்தக்கூடிய அளவுக்கு தியாகம் பண்ண பரிசுத்த ஆவியானவர் இருதயத்தில் பேசும் பொழுது ஆம் செய்கிறேன் என்று நாம் அதற்கு ஆமோதித்து ஒப்புக்கொள்ள வேண்டும். God has created us for good works that he has foreordained. நாம் நற்கிரியைகளை செய்யும்படி முன்னமே தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணி அதற்காகவே நம்ம இந்த பூமியில சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். Praise God. தேவனுக்கே துதி உண்டாகட்டும். There's much more ground to cover in the book of Ephesians. எபேசியர் நிருபத்தை அடிப்படையாய் கொண்டு கவனிக்க வேண்டிய காரியங்கள் இன்னும் அதிகமாய் இருக்கின்றன. I hope you'll join us next week as we continue this study. இதே தொடர் பாடத்தை கவனிக்கும் பொழுது அடுத்த வாரமும் சேர்ந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். Until then, write me at the email address on the screen and I'll be happy to pray for you. அதுவரை இந்த திரையில் காணும் மின்னஞ்சலுக்கு எழுதுங்கள். உங்களுக்கு ஜெபிக்க சந்தோஷமாய் இருப்பேன். Until next time, God bless you. மீண்டும் அடுத்த முறை சந்திக்கும் வரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.